ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாட்டி வீட்டு சமையல். இன்னைக்கு எளிய முறையில் சுவையான சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி 2, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 4, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஸ்டார் ஆனிஸ் 1, கிராம்பு 3, பிரியாணியில 2, பட்டை 2, தேங்காய் பால் 1 டம்ளர், தேவைக்கேற்ப உப்பு. கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சீரகம், கடாயில கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்ச சோம்பு கொஞ்சம் பொரியட்டும், மிளகு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமா கண்ணாடி மாதிரி வளைஞ்சிருச்சு, தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். மிளகாய் பொடி வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மல்லிப்பொடி சேர்த்து வதக்கிடலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு, இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன், இப்போ அதை கடாயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல சிக்கனை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனை இப்படி நல்லா வதக்கியாச்சு. குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனே சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு 3-4 விசில் விடலாம். அரைச்ச மசாலா, சிக்கன், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 3-4 விசில் விட்டுடலாம். குக்கரில் 4 விசில் வந்துருச்சு, சிக்கன் நல்லா வெந்திருப்போம். இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், வாசனையும் அருமையாக இருக்குது. இதோட நம்ம இந்த 1 டம்ளர் தேங்காய் பால் நம்ம சேர்த்துடலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கொதி விடட்டலாம். அதுவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான், சூடான சுவையான சிக்கன் குருமா ரெடி. இதோ நம்ம சிக்கன் குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்.